हाय फ्रेंड्स नाम वीडियो पाक पड़ेना इंडोनियन दोसक वो एपी क्लिन पड़े क्लिन पड़ी मुड़क अभी पलकड़ा पाकल ना वो पाती लास्ट सिक्स मंथस अंत कलर क्लिन पड़ा विटें फर्स्ट एपी क्लिन पड़े पाकल वांग फर्स्ट वह पाती दोस दव वो अच्छे अड़पे वो टेन मिनट्स वो ना हीट पड़को हीट पड़क ना कुछ केरफुल पड़ेंगे दोस तिरपी अब नईफ व அந்த மேலே இருக்கிற நல்ல ஹெவியாக இருக்கிற இடத்துல வந்து நல்லா சுரண்டி விட்டிங்கன்னா ஈஸியாகவே ரிமூவ் ஆயிரும். சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வந்து தோசை ஊற்ற மாட்டோம், சென்டரில் ஊற்றுவோம். ஸோ அந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஹெவியாகவே நல்ல பிளாக்காக மார்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் சுரண்டி விட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். அதுவும் கைப்பிடி இந்த இடத்துல வந்து நல்லா சுரண்டி விட்டிங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்டீல் ஸ்க்ரப்பை வந்து நம்மளால் கையில் பிடிக்க முடியாதுன்னா தவா வந்து சூடாகவே இருக்கும். ஸோ நைஃபை வச்சு அந்த சென்டரில் இருக்கிற பாட்டிலெலாம் தேய்ச்சி விட்டிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆயில் பட்டுறதுக்கு நல்ல ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து தோசை தவா கீழே வச்சுருங்க. அந்த தோசை தவால் சூடாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு வாஷிங் லிக்விட் நீங்கள் எது யூஸ் பண்ணிங்களோ அது ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த கல் சூடாக இருக்கும்போதே நல்லா தேய்ச்சி ஸ்டீல் ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி ரிமூவ் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பிளாக் கல் இருக்கோ அதெல்லாம் நல்லா தேய்ச்சிங்கன்னா ஓரளவுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். நமக்கு தேய்க்க தேய்க்கவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் மார்க்கில் ரிமூவ் ஆகிறது நல்லாவே தெரியும். இதை வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் ஊற்றி ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா வாட்டர் ஃபில் பண்ணி தோசைக்கல்ல வந்து ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 minutes நல்லா தேய்ச்சி கழுவுனிங்கனாவே ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிரும். இதே மாதிரி ஃப்ரண்ட் டு பேக் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினோமோ எப்படி அதே மாதிரி நல்லா பளபளன்னு மாறிடும். ஒரு 20 minutes வரைக்கும் தான் இப்போ பாருங்கள் கல்லே வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி புதுசாக இருக்குது. பட் இதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணக்கூடாது, டெய்லி இதே மாதிரிலாம் க்ளீன் பண்ண முடியாது. ஸோ ஒரு 1 month இல்லை 2 month ஒன்ஸை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணோம்னா கல்லும் வந்து பார்க்க நல்லா நீட்டாகவும் இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அந்த கல்லை வந்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்ததும் தோசை ஊற்றினோம்னா கண்டிப்பாக தோசை வராது. ஸோ அதுக்கு வந்து சின்ன ப்ராசஸ் ஒரு 2-3 பண்ணணும். அது நான் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆயில் விட்டுக்கோங்க ரெகுலராக விடுறத விட. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆனியனுடைய பேக் சைடு இந்த ஃப்ரண்ட் சைடு நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த ஆனியனை வச்சு நல்லா அந்த ஆயிலை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. கல் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறம் 2 eggs இல்லை 3 eggs வந்து நல்லா உடச்சி ஊற்றி கல் உள்ள எவ்வளோ மேக்ஸிமம் உங்களால் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுமோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. நல்லா இப்போ வந்து எக் பாயில் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டிங்கன்னா ஈஸியாகவே கல்லில் வந்து பார்த்திங்கன்னா தோசை எக் வந்து திரும்பி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக வந்து தோசைக்கல்ல பழக்கியாச்சு. இதுக்கப்புறம் நான் ஒரு தோசையை எப்படி ஊற்றி காமிக்கிறேன்னு பாருங்கள். எங்கிட்ட வந்து கோதுமை தோசை தான் இருக்குது. ஸோ கோதுமாவை தான் வச்சு தோசை ஊற்றுறேன். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து தோசை திரும்பி வருது. ஸோ ரொம்ப சிம்பிளாக எப்படி வந்து கல்லை க்ளீன் பண்ணுறதும் பார்த்துட்டோம், அதை எப்படி வந்து பழக்கப்படுத்துறதுன்னு பார்த்தாச்சு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.